ஃபைனல் பண்ண அந்த விபின் ஃபைனலி அப்பெக்ஸ் லெஜண்ட் மொபைல் குளோபலி ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி செட்டப்லாம் வந்து பண்ணிட்டேன். நீங்கள் நம்ம இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா உங்களோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அப்பெக்ஸ் லெஜண்ட் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆப்ஷன் காமிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி உங்களுக்கு இன்னும் இன்ஸ்டால் ஆப்ஷன் வந்து காமிக்கல அப்படின்னா இன்றைக்கி நைட் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இன்ஸ்டால் ஆப்ஷன் காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை உங்களுக்கு இப்போவே இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு வச்சுன்னா டேப் டேப் ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்பெக்ஸ் லெஜண்ட் மொபைல் வந்துட்டு அவைலபிள் இருக்கும். நீங்கள் அங்கே போய் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அதோட லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் தாராளமாக போய் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு அப்பெக்ஸ் லெஜண்ட் மொபைலோட ஒரு ஓவர் வியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களோட சப்போர்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அப்பெக்ஸ் லெஜண்ட் மொபைலோட ஏ டு இசட் எல்லாமே வந்துட்டு நான் டீட்டெயிலாக வீடியோ வந்து போடுறேன். நிறைய பேர் பிஜிஎம்ஐ போர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லெட்ஸ் இந்த கேமுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அப்பெக்ஸ் லெஜண்ட் மொபைல் வந்துட்டு நான் செட்டப் எல்லாமே வந்து பண்ணிட்டேன், லாகின் வந்து பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு அப்பெக்ஸ் லெஜண்ட் மொபைல் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு டியூட்டோரியல் வந்து காமிப்பாங்க. அது வந்துட்டு ஒரு 5 to 10 minutes வரைக்கும் அந்த டியூட்டோரியல் வந்து ஓடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு பேட்டில் ராயல் வந்து ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டியூட்டோரியல் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி பப்ஜி மொபைல் பிஜிஎம்எல்லாம் வந்து ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதை வந்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பெக்ஸ் லெஜண்ட் மொபைலோட மெயின் லாபி உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் கூடவே வந்து ஒரு ரேவன், ஐ திங்க் இது ரேவன் தான் நினைக்கிறேன். ஸோ எஸ் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். ஸோ அந்த பேக்ரவுண்ட் லாபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட், நீங்கள் யாருக்காச்சும் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வந்து கொடுக்கணும், இல்லை உங்களுக்கு யாராச்சும் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ராயல் பாஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங்ஸில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவை என்னென்ன தேவையில்லை எல்லாமே வந்து பார்த்தா உங்களால் செட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னு வச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலான வீடியோ வந்து போடுறேன். ஸோ கண்ட்ரோல் செட்டிங்ஸ் 3 types ஆஃப் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம். சென்சிட்டிவிட்டி அண்ட் சோஷியல், நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறது ஒரு பேட்டில் ராயலுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகுறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்து கொஞ்சம் புது விஷயமா இருக்கும். பட் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்துட்டு பப்ஜி மொபைல் பிஜிஎம்எல்லாம் வந்து ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்துட்டு நம்ம பப்ஜி மொபைல் பிஜிஎம்எல்லாம் கொடுக்குற மாதிரி வந்துட்டு இங்கே ஜைரோஸ்கோப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் ஈஸியாக வந்துட்டு உங்களால் கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். கிராஃபிக்ஸ் வந்து கிராஃபிக்ஸ் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை வரைக்கும் செட் பண்ணலாம் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது. பட் என்னோடய மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வரைக்கும் வந்து சப்போர்ட் ஆகுது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஹெச்டி எக்ஸ்ட்ரீம் ஒரிஜினல் எஸ் எக்ஸ்ட்ரீம் ஹெச்டி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிவைஸுக்கு 1+7 வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி கீழே வந்துட்டு கிராஃபிக் ஸ்டைல் வந்துட்டு கிளாசிக் விவிட் ரியலிஸ்டிக் சாஃப்ட் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 4 options வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கண்ட்ரோல் வெர்ஷன் 1.0. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். டைனாமிக் டவுன்லோட் ப்ரைவசி அண்ட் சோஷியல் மீடியா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ரேங்க் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. பட் என்னோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்லீஸ்ட் 8 இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு என்னால் ரேங்க்குள்ளாடி என்டர் ஆக முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோட் அவுட் உங்களால் வந்து செட் பண்ணிக்க முடியும். இங்கே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சுவலாக அந்த கண்ணெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஏன்னா நம்ம பப்ஜி மொபைல் வந்து பார்த்த கன் மாதிரி வந்துட்டு இங்கே எந்த ஒரு கண்ணுமே இருக்காது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டைலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ராயல் கொடுத்துருக்காங்க அண்ட் லெஜெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கும் உங்களால் என்ன சொல்கிறது நம்ம பப்ஜி மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இப்போது நிறைய கேரக்டர்ஸ் இருக்குல்ல அண்ணா அண்ட் அதே மாதிரி கார்லோ கேண்டி இந்த மாதிரி. ஸோ இதே மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஒவ்வொரு கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் பவர்ஸ் வந்துருக்கும். ஸோ என்ன சொல்கிறது அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு பவருமே இருக்காது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பவர்ஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஒவ்வொரு கேரக்டருக்கு வந்துட்டு என்னென்ன பவர்ஸ் அப்படின்றது நீங்கள் அந்த டீட்டெயிலில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு தெளிவாக வந்து பார்க்க முடியும். இதே மாதிரி வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லா கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான். பட் இதை நீங்கள் ஒவ்வொரு இதாக வந்துட்டு நீங்கள் அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட லெவல் இன்க்ரீஸ் ஆக ஒவ்வொரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லாக் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கொடுத்துருக்காங்க. எஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியும் நிறைய ஐட்டம்கள் ஸோ நிறைய நீங்கள் இந்த யூசி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். அப்பெக்ஸ் லெஜண்ட் மொபைல் இன்னும் ஐஓஎஸ்க்கு அவைலபிள் ஆகலை. ஐஓஎஸ்க்கு அவைலபிள் ஆனதும் என்னோட செகண்ட் சேனல் நான் லைவ் ஸ்ட்ரீம் வந்து போடுறேன். என்னோட செகண்ட் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீசன் ஈவெண்ட் வந்து நம்ம பார்த்துருவோம். சீசன் ஈவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வரப்போகிற ஈவெண்ட்ஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். அண்ட் அதே மாதிரி இப்போ இருக்கிற ஈவெண்ட்டையும் வந்துட்டு உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ ஈவெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்கள் இன் கேமில் போயிட்டு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சீசன் நியூஸ் கொடுத்துருக்காங்க, சீஸ்னல் ஸ்டோர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களால் பிபி காயின்ஸ் வச்சு பர்ச்சேஸ் பண்ணுறது அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்கிற யூசி வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது அதே மாதிரி ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல உங்களால் வந்து பார்க்க முடியும். லெஜெண்ட் ஸ்கின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தவிர நம்ம ராயல் பாஸ் வந்து பார்ப்போம். எஸ் பேட்டல் சாரி அப்பெக்ஸ் லெஜெண்ட் மொபைலோட ராயல் பாஸோட இது ஓவர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான்.
ஸோ இங்கே வந்துட்டு பேட் பாஸ் அண்ட் ஃப்ரீ பாஸ் ரெண்டுமே இருக்குது. ஃபஸ்ட் வந்து பார்த்தா இந்த ஒரு அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எமோட்டா, திங்க் எமோட் மாதிரி ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். தென் அது ஆர்னமெண்டா. ஸோ ஃப்ரீ பாஸ் வந்து பார்த்தா அந்த மேலே கொடுத்துருக்காங்க பேடு பாஸ். இதுதான் வந்து பார்த்தா இந்த கரன்சி வச்சு தான் உங்களால் வந்துட்டு எஸ்ஜி, ஓகே இந்த கரன்சியோட நேம் வந்து பார்த்தா எஸ்ஜி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கரன்சி வச்சு தான் உங்களால் இந்த ராயல் பாஸை வந்துட்டு அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எமோட் கொடுத்துருக்காங்க. ஓகே எமோட்லாம் வந்து பார்த்தா உண்மையில வேறு லெவலாக இருக்குல்ல. எஸ் நைஸ். ஓகே அடுத்து ஒரு எமோட் கொடுத்துருக்காங்க. எஸ் வெறித்தனமான எமோட்ஸாக இருக்குன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு லெவலையும் பார்த்தா ஏதாவது ஒரு ரிவார்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இது ஓகே வந்துட்டு இது ஐ திங்க் அவுட்ஃபிட்ஸா ஏதோ வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு நைஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்தும் ஒரு எமோட் கொடுத்துருக்காங்க. ஓகே ராயல் பாஸ் குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். ஓகே கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ஃபிட்டுக்கு இந்த கேரக்டரோட இந்த அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. ரோபோட்டிக் ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பன் ஸ்கின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ரீ ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நல்ல ரிவார்ட்ஸ் இருக்குது. ஸோ வெப்பன் ஃபினிஷெலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஆர்பியில் வந்துட்டு உங்களுக்கு கன் ஸ்கின்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ் ரெண்டு கன் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ் இது நல்லா இருக்குல்ல இது பார்க்குறதுக்கு இந்த ஸ்கின்னு. ஸோ இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே வந்துட்டு எலைட் அண்ட் ப்ரீமியம் பாஸ், ப்ரீமியம் பாஸ் ப்ளஸ் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் உங்களால் வந்து பார்க்க முடியும். இதில் வந்துட்டு ப்ரீமியம்காக வந்து பார்த்தா 780 காயின்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஜிசியா அப்படின்ற அந்த காயின் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே நீங்கள் வந்துட்டு 900 ரூபீஸ் கொடுக்கணும். நார்மல் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னாலே நீங்கள் 900 ரூபீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த எலைட் ப்ளஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் 2000 ரூபீஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே இந்த ராயல் பாஸ் வந்துட்டு என்றைக்கு கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். எவ்வளோ நாளைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே அந்த டைம் பீரியட் தெரியுதா? எஸ் பேட்டில் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6, ஓகே 6ஆம் மாதம் வரைக்கும், 6ஆம் மாதம் 15ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் ராயல் பாஸே முடியுது. ஓகே இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு வந்துட்டு நம்ம ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு தெரிய வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு ரூக்கி, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் தான். இதில் நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு மேட்ச் ப்ளே பண்ணி தான் வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் க்ளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே என்னோடய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆனோடனே என்னோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெவலப் பண்ணி தான் வந்துட்டு கேரக்டர்லாம் வந்துட்டு அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். சீசன் ஈவென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே நமக்கு ப்ரீ ரிஜிஸ்டர் ரிவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க, அதே நம்ம பார்த்துருவோம். ஓகே இந்த இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு எமௌண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக வந்து கிடச்சிருக்குது ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணதுனால. ஸோ நான் ரொம்ப நாள் முன்னாடியே வந்து பார்த்தேன் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ வந்துட்டு ஒரு கேரக்டராக ஒரு எமௌண்ட் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. லான்ச் செலிப்ரேஷன் இதுக்குள்ளாடி இந்த இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சர்வே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே இதே நம்ம க்ளைம் பண்ணிப்போம். ஸோ ஓகே இதுவும் எமௌண்ட்டா, ஐ திங்க் எமௌண்ட் அண்ட் ஒரு கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க நைஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி இன்ஸ்டால் பண்ணால் மேபி இது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் வந்து கிடையாது. ஸோ அப்பெக்ஸ் லெஜெண்ட் மொபைல் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து வச்சுடுங்க. ஸோ கண்டிப்பாக இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ ஏதாவது வேணும் அப்படின்னு வச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இதை பற்றின தெளிவான வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.